ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய மாயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொறாமையை எப்படி வெல்வது அப்படிங்கிறத பற்றி மனிதனுடைய பல குணங்களில் ஒன்று பொறாமை இதை ஒரு குணமாக எடுத்துக்கிட்டு முதல்ல இதை பற்றி நம்ம யோசிப்போம் இந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பொறாமை அப்படிங்கிறது எங்கிருந்து எப்படி விளைகிறது குழந்தையிலிருந்தே நமக்கு பொறாமை இருக்குதுங்க இன்னொருத்தன் வச்சுருக்கிற ஸ்லேட்டை பார்த்து வர வரப்போகிறாம அவன் வச்சிருக்கிற பேனாவை பார்த்து வர வரப்போகிறாம அவங்கிட்ட இருக்கிற ரப்பர் நம்மக்கிட்ட இல்லையே அப்படிங்கிற பொறாம இப்படி ஆரம்பிக்கிற பொறாமல் வளர்ந்து 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 நம்முடைய வயதுக்கு ஏற்ப அது பெரிய 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 பொறாமையாக நம்மக்கிட்ட மாறிக்கிட்டே இருக்கு பொறாமை ஏன் வருது நம்முடைய இயலாமையின் காரணமாக நமக்கு பொறாமை ஏற்படுகிறது அதுதான் முதல் காரணம் நம்ம கிட்ட இல்லை இன்னொரு தண்டை இருக்கு அப்படின்னு வரும்போதே முதல்ல அங்க பொறாமை அப்படிங்கிற ஒரு குணம் நம்ம கிட்ட வளர ஆரம்பிச்சிருது அவங்கிட்ட அது இருக்கே அவங்கிட்ட அது இருக்கே அப்படின்னு நினைக்க நினைக்க அதுவும் சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு இல்ல நம்ம கிட்டயும் அந்த பொருள் இருக்கு அப்படின்னா அடுத்தவனின் வளர்ச்சியை தாங்க முடியாத குணம் பொறாமையாக மாறுகிறது அவன் எப்படி வளரலாம் அவனுக்கு எப்படி இது கிடைக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அது பொறாமையை மேலும் அதிகப்படுத்துவதாக அமைகின்றது ஒருவனுடைய இயலாமையை மட்டுமே அவன் நினைத்து 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 பொறாமைப்படுவது என்பது ஒரு வகை இன்னொரு வகை அடுத்தவனின் வளர்ச்சியை தாங்க முடியாத ஒரு நிலை நாங்க உழைக்கிறோம் நாங்க கஷ்டப்படுறோம் ஆனா எங்களுக்கு கிடைக்கல அவனுக்கு பாரு அப்படி யோகம் அடிச்சுக்கிட்டே இருக்குது அவனுக்கு தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு வெளியிலிருந்து பேசுவதற்கு மிக சுலபமாக இருக்கும் ஆனால் அந்த வளர்ந்தவருக்கு உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்திருக்கிறார் அப்படின்னு முயற்சி செய்யாம கஷ்டப்படாம இந்த உலகத்துல யாருக்கும் எந்த பலனும் கிடைக்காது இதை முதல்ல தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் யார் என்னெந்த அளவு முயற்சிக்கிறார்களோ அந்தந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் அவர்களுக்கு கிடைக்கும் இதையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப இன்னொருத்தர் வளர்ந்துட்டார் வளர்ந்துட்டார் வளர்ந்துட்டார்னு நம்ம நினைப்பதே முதலில் தவறு அவர் உழைப்புக்கு ஏற்ப அவர் வளர்கிறார் நம்ம உழைப்புக்கு ஏற்ப நம்ம வளர்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும் எதெல்லாம் பார்த்து நமக்கு பொறாம வருது எதை பார்த்தாலும் பொறாம வருதுங்க நல்ல புடவை கட்டினா பொறாம வருது நல்ல நகை போட்டால் பொறாம வருது நல்ல அழகாக இருக்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்து பொறாம வருது நல்ல செல்வ செழிப்பா இருக்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்தும் பொறாம வருது ஒரு பதவி வந்தா கூட பொறாம வருதுங்க எனக்கு அப்புறமா தான் இவன் வந்து சேர்ந்தான் இவனுக்கு முன்னாடியே இந்த ஆஃபீஸில் இருக்கிற ஆள் நான் தான் நியாயமா பார்த்தா எனக்கு தான் இந்த உயர் பதவி கிடைக்கணும் ஆனால் என்னை விட்டுட்டு பின்னால் வந்த இவனுக்கு கொண்டு போய் இந்த பதவியை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பதவியிலையும் பொறாமல் இருக்குது சரி பதவியில்தான் பொறாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தா அறிவை பார்த்து கூட பொறாமப்படுறதுக்கும் நாட்டில் பல பேர் இருக்கிறாங்க தெரியுமா அவனுக்கு அவ்வளோ அறிவா இல்லை அறிவா அறிவு இருக்கிற மாதிரி நடிக்கிறானா இந்த மாதிரியெல்லாம் ஒருவரின் அறிவை கண்டு கூட பொறாமைப்படுவதற்கும் மனிதர்கள் உண்டு இப்படி எல்லா வகையிலையும் பொறாமப்படுறாங்களே அவங்க யார் மேலே பொறாமப்படுறாங்க எல்லாரும் எல்லார் மேலேயும் பொறாமப்படுறாங்க எல்லார்கிட்டையும் இருக்க கூட பிறந்த அண்ணன் தம்பிக்குள்ள பொறாமல் இருக்குது ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பராக பழகிறோமே சில நேரங்களில் நண்பர்களுக்குள்ளே பொறாம இருக்குது அதுக்கப்புறமா உறவுகளுக்குள்ள நிறைய பொறாம அவன் வளர்ந்துட்டான் இவன் வளர்ந்துட்டான் அவனுக்கு கிடச்சிருச்சு அப்புறம் அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்களோட பொறாம அன்றாடம் பார்த்து பழகுகின்ற மனிதர்களோடு பொறாம அக்கா தங்கச்சிக்குள்ள பொறாம இப்படி பொறாமை இன்னார்கிட்ட தான் வளரணும் அப்படிங்கிறது இல்லாமல் எக்கச்சக்கமாக வளர்ந்து போய் கிடக்கு எல்லார்கிட்டேயும் பொறாமை இருக்குது அப்போ இதை ஒரு குணமாக சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதை குணம்னு சொல்ல மாட்டேன் இது ஒரு நோய் அப்படின்னு தான் நான் சொல்வேன் இது ஒரு நோயாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆம் இது ஒரு நோய் ஒரு நோய் அப்படிங்கிறது எவ்வளோ பிரச்சனைக்கு நம்மளை ஆளாக்கும் அதே மாதிரி தான் பொறாமை பொறாமை வந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இல்லை இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஒரு மனுஷனுக்குள்ள பொறாமை குணம் தலை விரித்து ஆடுகிறது அப்படின்னா என்ன நடக்கும் முதல்ல முகத்தில் இருக்கிற அழகு கெட்டு போகும் இந்த கலைன்னு ஒன்று இருக்குது இல்லை அது அந்த கலை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ஏன் அப்படி இருக்காது அப்படின்னா பொறாமப்படும் போது அப்படியே மனசுக்குள்ளே பாருங்க அப்படியே புழுங்கி அந்த பேசுகிற பேச்சிலேயே அது வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் ஐயோ இவனுக்குள்ளே எவ்வளோ ஒரு பொறாமை இருக்குது அப்படின்னு அப்போ என்னாகும் இதயம் படபட பட 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 துடிக்க ஆரம்பிக்கும் இதயம் படபட படபடன்னு துடிச்சிதுன்னா ரத்தம் ஒரு சமமான ஓட்டம் இல்லாது சீரான ஓட்டம் இல்லாது ஓடும் தசைகள் எல்லாம் மிக இருக்கத்துக்கு ஆளாகும் அப்படி தசைகள் இறுங்கி இருதயம் அப்படி முன்ன பின்ன முன்ன பின்ன முன்ன பின்ன துடிச்சு உடல்ல ஒரு சீரான ஓட்டம் இல்லை அப்படின்னா இரத்த அழுத்தத்தை அது நமக்கு உண்டாக்கும் இதயத்திற்கான பாதிப்பாக மாறும் சுவாச கோளாறை நமக்கு ஏற்படுத்தும் நுரையீரல் சரியா வேலை செய்யாது இதயத்திற்கு உண்டான தன்மையில் இருந்து இயங்கும் தன்மை அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வரும் அப்புறம் இது நோய் இல்லாம வேற என்ன இவ்வளோ நோய்க்கும் நம்மை ஆளாக்கக்கூடியது எது அப்படின்னா ஒரு சின்ன பொறாமை இந்த பொறாமை பிடிச்சவன் பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முகமே அதை காட்டி கொடுத்துரும் இப்படி ஒரு பொறாமையாக இவங்கிட்ட இவனை பற்றி நம்ம இப்படி நினைச்சிட்டு இருந்தோமே இவன் போய் இப்படி பேசுகிறானே அவன் ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு நண்பர்களாக இருந்தாங்களே இப்போ அவனை பற்றி இவன் இப்படி பேசுறானே அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரிய வரும் அந்த அளவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆதங்கம் அந்த இயலாமை அப்படிங்கிறது பொறாமையின் மூலமாக வெளிப்பட்டு பேச ஆரம்பிக்கும் இப்படி ஒரு நோயாக இருக்கக்கூடிய இந்த பொறாமை அப்படிங்கிறது இன்னும் நமக்குள்ள என்னென்ன பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு வள்ளுவர் ரொம்ப அழகா ஒரு அதிகாரமே வைக்கின்ற அழுக்காராமை அப்படிங்கிறது அந்த அதிகாரம் முடிஞ்சுதுன்னா எல்லா குரலையும் படிங்க உதாரணத்துக்கு நான் ஒரு திருக்குறள் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் இந்த திருக்குறளில் வள்ளுவர் சொல்றாரு ஒருத்தனுக்கு பொறாமை வந்துருச்சு அப்படின்னா அந்த பொறாமை குணம் உள்ளவனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இதை ஒரு உதாரணமாக நமக்கு எழுதுகிறார் அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் அப்படிங்கிறது அந்த திருக்குறள் அழுக்காறு என்கின்ற பொறாமை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை விட்டு செய்யவளாகிய மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு அப்படி ஒரு அழகான பெயர் உண்டு செய்யவள் அப்படின்னு அவளுக்கு பெயர் அந்த மகாலட்சுமி என்ன பண்ணுவாளாம் நீங்கி வெளியே போய் விடுவாளாம் போகும் சும்மா போகமாட்டா தன்னுடைய தவ்வை தமக்கையை காட்டி விட்டு போவாளாம் வா நீ குடியிருக்க தகுதியான இடம் ஒன்று உனக்கு காட்டுறேன் இவனை பிடிச்சிக்கோ இவன் தான் இனிமே நீ குடியிருக்க தகுதியானவன் நான் இவன்கிட்ட இனிமே இருப்பதற்கான தகுதி இவனுக்கு கிடையாது அப்படின்னு மகாலட்சுமி போகும்போது அக்காவை காட்டிட்டு போவாளாம் அக்கா யார் மூதேவி நான் அதனால தான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன் பொறாம பிடிச்சவனுடைய முகமே அவனை காட்டி கொடுத்துரும் அப்படின்னு அப்போ அவள் போகின்ற போது அக்காவை காட்டி விட்டு போனால் அவன் நிலைமை எப்படி இருக்கும் அப்ப பொறாமை பிடித்தவனுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி என்பதே இருக்காது வள்ளுவர் சொன்ன இதே கருத்தை உளவியல் ரீதியாகவும் நாம சிந்தனை பண்ணலாம் இந்த உலகத்துல நம்ம இயக்கக்கூடியது பிரபஞ்ச சக்தி இதுல யாருக்கும் மாற்று கருத்தே இருக்காது பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கக்கூடிய நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் இது ரெண்டுமே இருக்குது இதுவும் எல்லாரும் நாம் உணரக்கூடிய ஒரு உண்மை பொருள் இப்போ ஒருத்தர் நல்லதையே எண்ணுகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் வளர்றார் அந்த வளர்ச்சியை பார்த்து இவர் நினைக்கிறார் நல்ல பையம்பா நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கிறான் நான் பார்க்கும்போது சாதாரண நிலைமையில இருந்தான் இப்ப ஓஹோன்னு இருக்கிறான் பிரமாதமா வளர்ந்தான் இவன் இப்படியே வளரணும் இன்னும் பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படின்னு ஒருத்தர் பாசிட்டிவாவே நினைக்கிறாரு அப்படின்னா பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணும் ஓஹோ இவர் பாசிட்டிவா நினைக்கிறாரு இவர்கிட்ட நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏற்ற நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனா பிரபஞ்ச சக்தி அவருக்கு கொடுக்கும் இன்னொரு பக்கம் ஒருத்தர் நினைக்கிறார் இவன்லாம் வளர்றானே இவெல்லாம் இப்படி இருக்கிறானே அப்படின்னு நெகட்டிவாக நினைக்க 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 பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணும் ஓ இது நெகட்டிவாக நினைக்கிற கேஸு அதனால இதுகிட்ட நாம் வெறும் நெகட்டிவ் தாட்ஸாக தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு அவர் அதைத்தானே ஈர்க்கிறாரு அவர் எதை ஈர்க்கிறாரோ அதைத்தானே பிரபஞ்ச சக்தி கொடுக்க போகுது அப்போது நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அவருக்கு போய் சேர்ந்துடும் அப்ப என்ன ஆகும் அவருடைய உண்மையான வளர்ச்சியும் அங்கு தடைப்படம் தன்னால் எந்த வகையிலேயும் முன்னேற முடியாத ஒரு நிலையை தனக்கு தானே அவர் வகுத்து கொள்கிறார் இன்னொருத்தர் கொண்டு போய் பொறாமப்படுறவனுக்கு கெட்டதை கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க பிரபஞ்ச சக்தியின் மூலமாக அவரே தன்னுடைய நல் ஆற்றல்களை குறைத்து கொள்கின்றார் ஆக ஒருவர் வளர்கிறார் அப்படின்னும் போது அதை வாழ்த்துதல் அப்படிங்கிறது மிக 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 அவசியமான ஒன்று இது ஒரு பண்பாகவே நமக்கு பெரியவங்க வச்சிருந்தாங்க ஆனா நாளாக நாளாக என்னாச்சு இந்த பண்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் போய்விட்டது இந்த பண்பை நாம குறைத்து கொண்டே வருகின்றோம் இந்த பண்பை நாம் அதிகப்படுத்தணும் இந்த பண்பை நாம் வளர்க்கணும் இப்போ எங்களுக்குள்ளே அந்த குணம் இருக்கு நாங்களும் இந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் நினைக்கிறோம் இதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறோம் எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வரும் பொறாமையை நம்மில் இருந்து போக்கிக் கொள்வதற்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நல்ல சிந்தனையை நம்ம கிட்ட அதிகப்படுத்தி கொள்ளுதல் நல்ல எண்ணங்களை நாம் அதிகப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும் நல்ல விதமான பேச்சுக்களை நம்ம கேட்கணும் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உடைய பேச்சுக்களை நாம் கேட்டு அப்படி பேசுகின்ற நபர்களை நாம் பின்தொடர்ந்து அப்படி பேசக்கூடியவர்களோடு நம்முடைய நட்பு வட்டத்தை நாம் அமைத்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த தீய சிந்தனை அப்படிங்கிறது போகவே போகாது ஒரு நல்ல பாசிட்டிவாக இவங்க சொல்கிறாங்கப்பா இந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர்களோட நம்ம இருப்போம் இவங்களோட இருந்தால் ஒரு பொறாமைங்கிறது நமக்கு வராது அப்படின்னு தெரியும்ல அந்த மாதிரி ஒரு நல்ல நட்பு வட்டத்தோடு இருந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தீய சிந்தனை அப்படிங்கிறது வராது அடுத்து தியானம் தியானம் பண்ணும்போது நமக்குள்ளே நம்மளையே நம்ம கேள்வி கேட்டுக்க முடியும் இந்த மாதிரி அடுத்தவங்களை பார்த்து போறாமப்படுறிய இது நியாயமா இந்த கெட்ட எண்ணத்தை ஒழிச்சுடு இனிமே இதை நீ வச்சிக்காத இனிமே நல்ல எண்ணமாக இதை மாற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி நமக்குள் நாம் செய்கின்ற தவறுகளை திருத்தி கொள்ளுவதற்கான ஒரு சூழலை நாமளே உருவாக்கிக்க முடியும் அதுக்கு தியானம் செய்யலாம் இன்னொருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து நாம யோசிக்காம நம்முடைய வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுறதை விட்டுட்டு நம்மக்கிட்டையே பிறர் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அதை தேடி கண்டுபிடிச்சி அதை வளர்த்தோம் அப்படின்னா இந்த குணத்தை குறைச்சிக்கலாம் அதே மாதிரி இன்னொருவரோடு நம்மை எப்போதுமே ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது பலரும் பண்ற ஒரு பெரிய தப்பு அடுத்தவரோடையே நம்மள ஒப்பிட்டு பார்த்தே வாழ்றது இதை நிறுத்தணம்னாலே பொறாமை குணத்தை நாம இல்லாம செய்ய முடியும் ஆக நமக்குள் இருக்கக்கூடிய இந்த பொறாமையை நாம் குறைத்து கொள்ளுவதற்கு நாம முயற்சி செய்து குறைத்தால் தான் குறைக்க முடியுமே தவிர இதை மருந்து மாத்திரை சாப்பிட்டோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒன்று செஞ்சோ நம்மளால குறைக்க முடியாது நல்லத உள்ள போட 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 உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் நம்மை விட்டு ஆக நல்ல பேச்சுக்களை கேளுங்க உண்மையாகவே நன்மை சொல்லக்கூடியவர்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அப்படி ஒரு நல்ல நட்பை நாம தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இந்த இன்னொருத்தர் மேலே வரக்கூடிய பொறாமை அப்படிங்கிறது இல்லாம போகும் இந்த மாதிரி நம்ம ஒருத்தர் மேலே பொறாமைப்படுறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையாக போகுதா அப்படின்னா சத்தியமா கிடையாது அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய உயரத்தை அடைந்து கொண்டே இருப்பார்கள் அவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த பொறாமைனால் வரக்கூடிய இருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் அவங்க பாட்டு திருஷ்டி சுற்றி போட்டுட்டு அவங்க வளர்ச்சியை அவங்க தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் பொறாமைப்படக்கூடியவர்கள் தான் அடுத்து என்ன செய்கிறது அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்காம வளராமல் தங்களை குறைத்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாவாங்க அதனால் நாம் பொறாமைப்படக்கூடிய குணத்தை விட்டுவிட்டு நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும் நாம் எப்படி உயரணும் நம்மளை எப்படி நாம் முன்னிறுத்திக்கலாம் அப்படின்னு நம்மை பற்றிய சிந்தனையை நம்ம அதிகப்படுத்தி கொண்டு வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த பொறாமை அப்படிங்கிற நோயிலிருந்து நம்ம வெளியில் வந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் இது மாதிரி பல நல்ல பதிவுகளை நீங்கள் கேட்டு மகிழும்போது உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்கள்னு எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க அவங்களும் உங்கள் மேலே பொறாமை இல்லாமல் இருப்பாங்க நீங்களும் அவங்க மேலே பொறாமல் கொள்ளாமலே வாழலாம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவிடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்